லைஃப்ல ஒரு கம்பேக்னா அது இப்படிதான் இருக்கணும். ஹாலிவுட்ல ஃபேமஸான ஒரு ஆக்டர் தான் ராபர்ட் டவுனி ஜூனியர். அமெரிக்காவில 1965 ஒரு பணக்கார வீட்டுல தான் இவர் பிறந்தாரு. இவரோட அப்பா ஒரு ப்ரொடியூசர், அம்மா ஒரு ஆக்ட்ரஸ். ஆனா இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமான ட்ரக் அடிக்ட்னு சொல்லப்படுது. இதனால வெறும் 6 வயசுலயே ராபர்ட் டவுனி அவரோட அப்பா பர்மிஷனோட கஞ்சா அடிச்சிருக்காரு. ஆரம்பத்துல அப்பாவோட படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ல நடிச்சிட்டு இருந்த டவுனி 1983 ப்ராப்பரா தன்னோட சினிமா கரியரை ஸ்டார்ட் பண்ணாரு. பல படங்கள்ல நடிச்சு நல்ல நடிகனா வளர்ந்துட்டு வந்த ராபர்ட் டவுனிக்கு கூடவே ட்ரக் அடிக்ஷனும் நாளுக்கு நாள் அதிகமாச்சு. இதனால பல டைம் போலீஸ் கிட்ட அரெஸ்ட் ஆகி ரீஹாப் சென்டர்லயும் ஜெயிலையும் இருந்திருக்காரு. கடைசியா 1997 போதைப் பொருள் வச்சிருந்ததால 6 மாசம் கவுண்டி ஜெயில இருந்தாரு. இப்படி ஜெயில் ரீஹாப் சென்டர்னு மாறி மாறி இருந்ததால பல படங்கள் ராபர்ட் டவுனியோட கையை விட்டு போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 2007 வரைக்கும் ராபர்ட் டவுனியோட வாழ்க்கை பல பிரச்சனைகளால ரொம்பவே மோசமா தான் இருந்தது. கடைசியா 2008 வெளியாகி பிளாக் பஸ்டர் ஆன அயன்மேன் படம் தான் ராபர்ட் டவுனியோட வாழ்க்கையே மாத்தி அமைச்சது. ராபர்ட் டவுனியோட மோசமான வாழ்க்கையை மாத்தி அவரை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்ததுல அவரோட ஒய்ஃப் சூசனுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு. அயன்மேன் படத்துக்கு அப்புறம் பல நல்ல படங்களை தொடர்ந்து கொடுத்துட்டு வந்த ராபர்ட் டவுனி ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஓபன் ஹேமர் படத்துல நடிச்சு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்கான ஆஸ்கர் அவார்ட வாங்கி சாதிச்சு காட்டியிருக்காரு. ஆரம்பத்துல போதைப் பொருளால ஜெயில இருந்த இவரு இன்னைக்கு உலகமே பாராட்டக்கூடிய ஆக்டரா மாறி இருக்கிறது ஒரு பெரிய கம்பேக்னு தான் சொல்லணும்.